வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்து அவங்களோட அனுபவத்தில் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஓங்காரக்குடியில் ஒரு அன்பர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க ஐயா வணக்கம்மா உங்களுடைய பேருங்க ஐயா திருநாவுக்கரசன் சரிங்க ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா எனது சொந்த ஊர் வயிறுச்செட்டிப்பாளையம் இருந்து இருபத்தொரு கிலோமீட்டர் இருக்குங்க ஒரு முப்பது ஆண்டு காலமாக குடிலோடு தொடர்பு கொண்டிருக்கேன் என்னால் முடிந்த சேவைகளை இந்த ஓங்காரக்குடியில் அகத்தியர் சன்மார்க்க சங்க ஆசிரமத்திற்கு செய்து கொண்டு வருகிறேன்மா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மாதம் பௌர்ணமி நடக்கும் அதற்கு கேபிள் டிவியில் வந்து விளம்பரம் கொடுக்குறோம் நோட்டீஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குருநாதர் அரங்கமகா தேசிகர் அவர்கள் பேசிய ஆன்மீக சீடிகளை வந்து கேபிள் டிவியில் கொடுத்து இருக்கோம் அன்னதானத்துக்கு முடிஞ்சதை வந்து வசூல் செய்து கொடுக்க அது ஒரு பெரிய புண்ணியம் அது முடிஞ்ச நிறைய தொண்டுகள் இங்கே வெளியூர்லேருந்து வர்றவங்க சுற்றி காமிச்சு அவங்களுக்கு குருநாதர் அரங்கமகா தேசிகர் என்பவர் யார் ஏன் அவரை வணங்க வேண்டும் இந்த புண்ணியமான இந்த பூமி மண்ணை ஏன் மிதிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த கருத்துக்களை வர்றவங்களுக்கு சொல்லி இங்கே தவக்குடியில் வணங்க வச்சு இந்த குடியில் சுற்றி காமிச்சு அன்னதானம் செய்கிறத காமிச்சு அவங்களையும் தவறையில் உட்கார வச்சு குருநாதர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவங்களுக்கும் ஆசி வாங்கி கொடுத்து முடிஞ்ச சேவைகளை இருக்கு வர்றோம் சரிங்க இப்போ நீங்கள் வந்து முப்பது ஆண்டு காலமாக இங்கே வந்து நீங்கள் செஞ்சு செஞ்சுட்டு இருக்க இதுவரைக்கும் வரைக்கும் செஞ்சுட்டு தொண்டுகள் எல்லாத்தையுமே இது வரைக்கும் சொன்னீங்க ஐயா நீங்கள் முதல் முதல்ல இங்கே வந்திருப்பீங்க இல்லைங்களே அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா நம்ம ஆசான பார்க்குறப்ப அதாவது நல்ல ஒரு குருநாதரை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிறன்னு நான் யோசித்தேன் அப்படி நான் யோசிக்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க நான் போய் சுற்றி பார்த்தேன் அப்படி பார்க்கும் பொழுது மாயைக்கு ஆட்பட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக போனாங்க அதெல்லாம் பார்த்தேன் ஆடம்பரமான வாழ்க்கை ஒவ்வொருத்தர் வாழ்ந்ததையும் பார்த்தேன் ஆனால் இந்த குடிலுக்கு வந்து பார்க்குறப்ப இப்படி ஒரு குருநாதர் தவம் இருக்கிறாருன்னு சொன்னாங்க ஆகா நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கமே காடுகள் மலைகளில் வந்து தவம் இருக்கிற சித்தர்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ஒரு அறைக்குள்ளார உட்காந்து தவம் இருக்கிறாங்களே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்க்குறப்ப அந்த குருநாதர் ஒரே தவ அறையில் பல வருடங்களா கடுமையான தவம் இருக்கிறத பார்த்தேன் சரி இவர் ஏதாவது சொத்து சுகம் வச்சிருக்காரான்னு பார்த்தா அவர் தனக்கு கிடைக்கிற பொருளை எல்லாமே அப்படியே அரிசியாக ஐம்பது மூட்டை நூறு மூட்டைன்னு வாங்கி வர்றவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு பசி ஆத்தி வச்சுக்கிட்டே இருந்தார் இதை பார்த்தேன் சரி இவர் என்ன தான் சாப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கிளாஸ் கஞ்சி அதுலேயும் உப்பே இருக்காது அப்படின்னு பார்த்தேன் ஆகா இது தவம் இருக்கிற சித்தர்கள் செய்கிற வேலையாச்சே அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு சரி இவர் என்ன தான் அப்படி வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு மட்டும் வச்சுருந்தார் இவர் பேரில் எந்த சொத்தும் இல்லை வர்றது மக்கள் கொடுக்குறது எல்லாமே தர்மத்துக்காக செலவு பண்ணுறார் குடிநீர் விளக்கி வாங்கி மக்களுக்கு கொடுக்குறார் இப்படி தொடர்ந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனப்படும் மருத்துவ முகாம் இப்படி எல்லா வகையிலையுமே செலவு செய்கிறார் இவருக்குன்னு எந்த இருப்பும் வச்சுக்கல ஆனால் தவம் இருக்கிறார் அப்போ எனக்கு சரி ஒரு நல்ல ஞானின்னு அப்போ முதல்ல தெரிஞ்சது இவர் கையாலே ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானத்தை செய்கிறத பார்த்தேன் அப்புறம் ஆயிரத்தி எட்டு பேருக்கு மேலே வந்து இலவசமாக திருமணம் செஞ்சு வச்சார் இவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் எனக்கு வந்து இவங்கக்கிட்ட வந்து நம்ம நட்பு வச்சுக்கலான்னு கிட்ட நெருங்கி வர்றதுக்கு ஒரு நல்ல குருநாதருங்கிறதுக்கு எல்லா தகுதியும் கிடைச்சிது அப்புறம் கிட்ட நெருங்கி 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 பார்க்குறப்ப தான் நூறு வருடங்களுக்கு ஒரு சித்தர் இந்த பூமியில் தோன்றுவார் இப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரமாவது வருஷத்தில் திருமூலர் இரண்டாவது இரண்டாயிரமாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆயிரமாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கரூரார் அவர் ராஜராஜ சோழனுக்கு குருவாக இருந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலையே கட்டிய மிகப்பெரிய சித்தன் இவர்கள்லாம் உலகத்தையே சர்வசாதாரணமாக உள்ளங்கைக்கு கொண்டு வர்ற மிகப்பெரிய ஞானிகள் ஆற்றல் படைத்தவர்கள் மிக அமைதியாக அடக்கமாக இருப்பார்கள் அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்க்குறப்ப அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் ஒரு நூற்றம்பது வருடங்களுக்கு முன்னாடி வடலூரில் வள்ளலார் இன்றைக்கி யார் ஒரு சித்தன் அப்படின்னு தேடி பார்க்குறப்ப அதற்குரிய எல்லா தகுதியும் தவமும் தானமும் தவமும் இது ரெண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண்ணால் பார்த்தோம் கை சுத்தம் மனசு சுத்தம் அவர் செய்கின்ற செயல் எல்லாமே பிறருக்காக மக்களுக்காக மற்ற உயிரினங்கள் நலமாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு செயலையும் செய்கிற பார்க்கும் பொழுது இவர்தான் சுத்த ஞானி என்று அடைய அடையாளம் காணப்பட்டு அவர்கிட்ட கிட்ட நெருங்கி வந்தோம் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது எங்கள் மனதை கொள்ளை அடித்தது இப்போ எல்லாரும் அசைவ பிரியர்களாக நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து மாறியிருக்கிறாங்க ஐயா குருநாதர் சொன்ன கருத்துக்கள் மனதை அப்படியே நெருடலாக இருந்துச்சு என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த உயிரினங்களும் போன ஜென்மத்தில் மனிதர்களாக பிறந்து செய்த பாவத்தின் காரணமாக ஆடாகவோ கோழியாகவோ மற்ற விலங்குகளாகவோ பிறக்கின்றன அந்த உயிரினத்தை கொன்று அந்த உயிரினத்தை நாம் சாப்பிடுவது மிகப்பெரிய பாவம் கொள்வதற்கோ உண்பது அந்த உயிரினத்தை சாப்பிடுவதற்கோ நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதாவது மனிதன் பிறக்கின்றான் இறக்கின்ற பொழுது சுடுகாட்டில் புதைக்கிற புதைக்கிறாங்க அப்போ விலங்குகள் இறந்தால் மனிதனுடைய வயிற்றில் புதைத்தால் மனிதனுடைய வயிறு என்ன சுடுகாடா என்கிற பொழுது ஆன்மாவை தட்டி எழுப்புகின்ற கேள்வி அப்போ எல்லா உயிரினத்தையும் தன் உயிர் போல் மதியுங்கள் என ஒரு நல்ல குருநாதர் நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னார் எங்கள் மனதிலே நல்ல கருத்தாக பதிந்தது அடுத்தது பூஜை அந்த பூஜை யாரை வழிபட வேண்டும் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் சிறு தெய்வங்களையா கூடாது ஆடு கோழி வெட்டுகின்ற சிறு தெய்வ கோயில்களையா போய் அங்கே போகக்கூடாது அந்த பாவத்தை செய்யக்கூடாது சிறு தெய்வ வழிபாடு பலன் தராது அப்போ யாரை வணங்கணும் முற்று பெற்ற முனிவன் சித்தன் சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொன்னாங்க யார் அது அப்படின்னு பார்க்குறப்ப மனிதராக பிறந்து முதன் முதலில் மரணத்தை வென்றவன் முருக கடவுள் அவன் தான் கற்ற வித்தையை முதன் முதலில் அகத்திய பெருமானுக்கு சொல்லி கொடுக்கிறார் ஆக இறக்காமல் இருப்பது எப்படி என தேவலோகத்தில் ஒரு கூட்டம் நல்ல ஆன்மீக கூட்டம் சேர்க்க வேண்டும் என ஆலோசிக்கின்ற பொழுது நல்ல ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கிறார்கள் அகத்திய பெருமான் ஒம்பது கோடி சித்தர்களை உருவாக்குகிறார் அதில் நூறு வருடத்திற்கு ஒருவர் இந்த பூமியிலே வந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி பாவம் எது புண்ணியம் எது எப்படி மனிதனும் தெய்வமாகலாம் என கருத்துக்களை மக்களோடு மக்களாக வாழ்ந்து திருவள்ளுவர் போல் பட்டினத்தார் போல் ராமலிங்க சுவாமிகள் போல் மக்களோடு மக்களாக அமர்ந்து இந்த கருத்துக்களை சொல்லி ஏன் தவம் செய்ய வேண்டும் எப்படி மனிதனும் கடவுளாகலாம் ஏன் அன்னதானம் செய்ய வேண்டும் அதிலும் சைவத்தை அன்னதானம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது பூஜை செய்யும் பொழுது மிகப்பெரிய கருத்துக்களை சொன்னார்கள் யாரை வணங்க வேண்டும் முற்று தலைவன் முருகன் முருகனின் சீடன் அகத்தியர் அப்போ அந்த அகத்தியர் ஒம்பது கோடி சித்தர்களை உருவாக்குகிறார்கள் இப்படி வாழையடி வாழையாக சித்தர்கள் கூட்டம் இந்த தமிழ்நாட்டிலே தென்னகத்திலே தோன்றி தென்னகத்திலே தோன்றி உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது ஆக நாம் பூஜையில் எப்படி வணங்க வேண்டும் ஓம் முருகபெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூலர் தேவர் திருவடிகள் போற்றி இப்படி நூற்றி முப்பத்தி ஓரு ஞானிகளுடைய பெயரை வகுத்து அந்த ஞானிகளை தினமும் இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது பூஜை அறையிலே எம்பெருமான் முருகனுடைய படம் அகத்திய பெருமான் படம் சித்தர்களுடைய படங்களை வைத்து குருநாதர் அரங்கமகா தேசிக சுவாமிகளுடைய படத்தை எல்லாம் வைத்து அந்த பூஜை அறையிலே வெண்துகில் தீட்சை என அந்த குடிலில் தீட்சை தர்றாங்க ஐயா உலகத்திலேயே தீட்சை கொடுக்கக்கூடிய யோகிதை ஒருவருக்கு உண்டு என்றால் தவத்தில் வெற்றி பெற்ற ஒரு சித்தனாகத்தான் இருக்க முடியும் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த கலியுகத்தில் எட்நூற்றி முப்பது கோடி பேரில் மரணத்தை வென்ற ஒரே சித்தன் திருச்சி மாவட்டம் துறையூர் ஓங்காரக்குடியில் அகத்தியர் சண்மார்க்க சங்கத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே தவறையில் தவம் இருந்து கொண்டிருக்கிறார் தவத்தில் வெற்றி பெற்றுவிட்டார் ஆனாலும் நல்ல ஆன்மீக திருமறை கூட்டம் உருவாக வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நல்ல விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திருவிளக்கு பூஜைகளை நடத்தி ஆங்கே பூஜை எப்படி செய்வது செய்வதென விளக்கம் கொடுத்து மக்களுக்கு ஆசி கொடுத்து கொண்டு வருகிறார்கள் தான் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெற வேண்டும் என ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களுக்கும் ஆசி கொடுத்து நல்ல கருத்துக்களை சொல்லி அவர்களுக்கு வருகின்ற ஆபத்துகளை தவிர்த்து அவர்களையும் விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்ல நல்ல பக்குவமான கருத்துக்களை எடுத்துச் சொல்லி பூஜை எப்படி செய்ய வேண்டும் என அந்த ஒரு பத்து நிமிடம் சித்தர்கள் போற்றி தொகுப்பை எப்படி வணங்க வேண்டும் என எடுத்து சொல்கிறார்கள் அன்னதானம் ஏன் செய்ய வேண்டும் மாதம் இருவருக்காவது செய்யுங்கள் என சொல்கிறார்கள் சைவத்தை கடைபிடியுங்கள் என எடுத்து சொல்கிறார்கள் இதெல்லாம் ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடியவை இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை உலகத்தில் இதுவரை யாரும் சொன்னதில்லை முதன் முதலில் சித்தர்கள் போற்றி தொகுப்பை தற்பொழுது வாழ்ந்து நம்மோடு நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கும் குருநாதர் அரங்க மகாதேசிகர் அவர்கள்தான் முதன் முதலில் சித்தர்கள் போற்றி தொகுப்பு எனும் நூலை வெளியிட்டு இவர்களைத்தான் வணங்க வேண்டும் இவர்கள்தான் வரம் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் மரணத்தை வென்றவர்கள் அந்த ஒம்பது கோடி சித்தர்களில் இவர்களும் அடக்கம் ஆக இவர்களை வணங்குங்கள் அப்போ யாரை வணங்கணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க மரணத்தை வென்றவன் இப்போ நீங்கள் ஒரு நல்ல குருநாதரை தேர்ந்தெடுக்கணும்னா மரணத்தை வென்றவனை தேர்ந்தெடுங்கள் மற்றவங்க எல்லாம் யார் சொன்னாலும் இறப்பவர்களை கும்பிடாதீர்கள் அதை தேர்ந்தெடுக்கணும் அப்போ யார் மரணத்தை வென்றவர்கள் தவம் இருக்கணும் அந்த தவத்தை வெற்றி பெற்றுருக்கணும் அப்படி தவம் இருக்கிறவங்க நல்லா பார்க்கணும் அவர்கள் எவ்வளவு நெறிமுறைகளை எளிமையாக வாழ்கிறார்கள் மற்றவர்களுக்காக தன்னை எப்படி அர்ப்பணிக்கிறார்கள் எப்படி முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ திருவள்ளுவன் சொல்கிறார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா இதைத்தான் வாழ்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்கார் மகாதேசியர் நல்ல பாயிண்ட்டுகளெல்லாம் அருமையாக சொல் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க விதியை வெல்ல முடியாது என எல்லோரும் சொல்வார்கள் தெளிவாக சொல்கிறாரு விதியை வெல்வது எப்படி பக்தியே விதியை வெல்லும் அப்போ பக்தி யார் மேலே காமிக்கணும் முருக பெருமான் மேலே அகத்தியர் பெருமான் மேலே அவங்களே சரணாகதின்னு சொல்லணும் அப்போ உருக 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 ஞானிகளை பூஜை செய்து அவர்கள் திருவடியில் இருக பற்றி இறைவா இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன் இவ்வளோ பிரச்சனை இதெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும் எனக்கு உன் திருவடியை விட்டால் வேறு நாதி இல்லை முருகா அகத்தீஸ்வரா நந்தீஸ்வரா ராமலிங்க சுவாமியே மாணிக்க வாசகா அரங்கமகா தேசிகா உன் திருவடியை பற்றி கொண்டேன் நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் தாயே எனக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை ஏன்னா அவர்கள் திருவடியை பற்றுகின்ற பொழுது உருக 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 கேட்கும் பொழுது மனமும் வந்து அன்னதானமும் செய்யும் பொழுது செய்யும் பொழுது ஞானிகளுடைய பார்வை உங்கள் மீது படும் அப்பொழுது உன் உனக்காக எழுதப்பட்ட விதியே மாறும் இதை யார் சொல்வார்கள் விதியை பக்தியால் வெல்லலாம் அந்த பக்தியை யார் மீது செலுத்த வேண்டும் மரணத்தை வென்ற தவசியைத்தான் வணங்க வேண்டும் என குருநாதர் மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் இப்பேற்பட்ட குருநாதனுடைய திருவடியை பற்றி நாமும் ஜென்மத்தை கடைதேற்றி மீண்டும் பிறவாமல் இருக்க எனக்கு அருள் செய் தாயே அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட உருகி கேட்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே சார்ந்து அவங்க அருள் செய்வாங்க இப்போ நீங்களே இருக்கீங்க புலால் சாப்பிடுத என்னால் விட முடியல அப்படின்னா அழகாக சொல்லியிருக்காங்க குருநாதர் அந்த தட்டில் கறியை எடுத்து வச்சு தொட்டு வணங்கி முருகா அகத்தி சுரா நந்தி சுரா பன்னெண்டு முறை சொல்லுங்க இது பாவம்னு எனக்கு தெரியுது ஆனால் என் மனசு கேட்கல என் நாக்கு இதைத்தான் ரசித்து சாப்பிடணும்னு தோணுது ஆனால் நான் என்ன பண்ணுவேன் இதை சாப்பிடணுன்னு என் நாக்கு கேட்குது இதுலேருந்து விடுபட முடியல முருகா 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 அகத்தீசா 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 பன்னெண்டு முறை சொல்லிவிட்டு விழுந்து வணங்கி இதிலிருந்து விடுபடணும் தாயே நீ எனக்கு அருள் செய் என்னுள் வந்து என்னுள் இறங்கி நீ அருள் செய் தாயே கருணை உள்ளம் கொண்ட முருகா உனக்குமிந்திய கடவுள் உலகத்தில் யாரும் இல்லை இந்த பாவி மீது நீ இரக்கம் காண்பி அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து சாப்பிடுங்க தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிடுங்க ஒரு வாரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக அந்த உயிர் துடிக்கின்ற துடிப்பை உமக்கு உணர்த்துவார்கள் ஒரு ஆடு வெட்டுகின்ற பொழுது துடிக்கின்ற உணர்வை உனக்கு உணர்த்துவார்கள் ஒரு கோழி துடிக்கின்ற உணர்வை உமக்கு உணர்த்துவார்கள் அப்பொழுது இது பாவம் இந்த ஒரு உயிரை கொன்றுதான் நாம் இந்த உடம்பை வளர்க்க வேண்டுமா அதை தின்றுதான் இந்த உடம்பை வளர்க்க வேண்டுமாங்கிறது புத்தியில் உரைக்கும் அதை கொடுக்கிறவன் முருகனும் அகத்தியரும் நவகோடி சித்தர்களும் ஆக யாரை வணங்க வேண்டும் என சொல்லி கொடுத்தது ஒரு நல்ல குருநாதர் அந்த குருநாதரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என தான் நீங்கள் நல்ல தெளிவாக பார்க்கணும் நம்ம குருநாதர்னு பார்த்தீங்கன்னா மிக எளிமை அடக்கம் ஒரு உப்பு போட்டு சாப்பிட்டா கூட அதில் காமம் வரும்னு உப்பு இல்லாத ஒரு கிளாஸ் கஞ்சி ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு எந்த சொத்தும் அவர் பேரில் இல்லை எல்லாம் வர்றதெல்லாம் வாரி வாரி மக்களுக்காக இதையும் தாண்டி இரவு பகலாக கடுமையான தவம் யாருக்காக மக்களுக்காக தன்னை நோக்கி என்ன பிரச்சனைன்னு வந்து சொல்லி வரம் கேட்குறாங்களோ அந்த மக்களுக்காக இப்படி மற்றவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு ஞானி அவன்தான் கடவுள் கலியுகத்தில் எட்நூற்றி முப்பது கோடி பேரில் மரணத்தை வென்றவன் யார் நல்லா புரிஞ்சுக்குங்க மரணத்தை வென்றவன் தான் கடவுள் அப்படி பார்க்குற பொழுது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சித்தன் தோன்றுவான் இன்றைக்கி இப்போ கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூரில் ஓங்காரக்குடியில் ஒரு தவ அறையில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான தவம் இருந்து மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்த அரங்கமகா தேசியர் என்பவர் மிக எளிமையாக வாழ்ந்து தன்னை மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து சித்தன்னா இவர் தான் கடவுள்னா இவர் தான் மற்றவர்களுக்காக வாழ்றாருனா இவர் தான் நல்ல அறிவுரை கருத்துக்களை சொல்கிறாருன்னா இவர் தான் மனிதனும் தெய்வமாகலாம்னா இவர் திருவடியை பற்றிக்கிட்டா போதும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் குருநாதர் பாதத்தில் சரணடைஞ்சிட்டு நம்ம பிசாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஆக மனிதனும் கடவுளாக நல்ல ஒரு குருநாதர் தேவை நல்ல குருநாதர் தேவை அந்த குருநாதர் துறையூரில் திருச்சி மாவட்டம் துறையூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் திருவடியை பற்றி நீங்களும் எல்லா வளமும் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை ரொம்ப அழகாக ஐயாவோட பெருமைகளை வரி வரியா பொறுமையாக எல்லாருக்கும் புரிய விதமாக ரொம்ப அருமையாக சொல்லுங்க ஐயா அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்யா நன்றிம்மா நன்றிம்மா நன்றி